மாணவர்களே அல்லமின் மேல்நிலை பள்ளியின் ஆசிரியர் மீர் நியமத்தில் நான் பேசுகிறேன் இப்போ சமூக அறிவியலில் கவர்மெண்ட்டில் இருந்து பள்ளி கல்வித்துறையில இருந்து பயிற்சி கட்டகம் கொடுத்துருக்குறாங்க அந்த பயிற்சி கட்டகம் ஆறாவது அதாவது டென்த்து பயிற்சி கட்டத்தில் ஆறாவது தலைப்பாக பருவ காற்றுகள் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம இந்த பருவ காற்றுகளை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பருவ காற்றுகள் வந்து கோல் காற்றுகள் வந்து ஆண்டு முழுக்கும் ஒரே திசையில் வீசக்கூடிய காற்றுகள் கோல் காற்றுகள் காலத்துக்கேற்ப திசை மாறி வீசுவது பருவ காற்றுகள் பருவக்காற்றுகள் இந்தியாவில் ரெண்டு வகைப்படும் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை வீசக்கூடியது இப்போ தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய திசை இதுதான் அதாவது இது தெற்கு இது வடக்கு மேற்கு கிழக்கு இப்ப மேற்குல தெற்கு மேற்கு நடுவில் தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று கடலில் இருந்து நிலம் நோக்கி வீசக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவையிலிருந்து வருது இங்க நம்ம இமயமலை இருக்கிறதுனால இந்த காற்று வந்து இப்படி வீசுது நிலத்தில் இருந்து கடல் நோக்கி வீசக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று இப்போ இன்னொரு வித்தியாசம் தென்மேற்கு பருவக்காற்று கடல்ல இருந்து நிலம் நோக்கி வீசக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று கடல்ல இருந்து நிலம் நோக்கி வீசக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று நிலத்தில இருந்து கடல் நோக்கி வீசக்கூடியது இப்ப நம்ம அதே போல நிலப்பகுதி அதிக வெப்பநிலை மற்றும் குறைந்த அழுத்தம் உருவாவதால் ஏற்படுவது தென்மேற்கு பருவக்காற்று நிலப்பகுதி குறைந்த வெப்பநிலை அதிக அழுத்தம் உருவாவதால் வடகிழக்கு பருவக்காற்று இப்போ அதில் மதிப்பீடுகளை சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து மேலை காற்றுகள் வந்து கோல் காற்று ஆகும் ரெண்டாவது துருவ உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து துணை துருவ தாழ்வு அழுத்த மண்டலம் நோக்கி வீசும் காற்று துருவ கீழே காற்று இப்போ பொருத்துகளை பார்க்கும்பொழுது மிஸ்டர்ங்கிறது மத்திய தரைக்கடை பகுதி சின்னுக் என்பது வட அமெரிக்கா ஹரிகேன் பிலிப்பைன்ஸ் வில்லி வில்லி ஆஸ்திரேலியா மான்சூன் பருவக்காற்று இப்போ நம்ம பருவக்காற்றுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் எல்லோரும் அடிக்கடி நம்ம அல்லமீன் மேல்நிலை பள்ளி வீடியோ யூடியூபர் சப்ஸ்கிரைப் செய்து அதை பாருங்கள் பயனுள்ள பல செய்திகள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றன நன்றி